என்னடா அவனுக்கு இன்னும் வரல? வந்துருவானுங்க, வர டைம் தான் இது. செட்டியாரு பயங்கரமான ஆள் போல. நாம ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா வாடா. டேய், என்னடா பண்ற? வாடா போலாம். என்னன்னு தெரியல, வயிற்றுக்குள்ள பிரச்சனை. நீ சரக்கு போடல, அதனாலதான் இந்த மாதிரியா இருக்கும். சரி, வண்டிக்குள்ள சரக்கு இருக்கா இல்லையா? வண்டியில ஒரு ஆஃப் இருக்கு மச்சி. அம்மா எடுறா, ஆஃப் இருக்கா? ஏதாவது கடை வந்ததுன்னா அது ஓரமா நிறுத்த. சரியா? சரிடா. பார்த்தா நாட்டா மாதிரி இருக்கான், ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்த போறானுங்க. கடைக்காரனுக்கு ஒரு பெக்க கொடுத்துடலாமா? என்னடா இதெல்லாம்? இதான் மச்சான் நம்மளுடைய பிளாக் டாக். சூப்பரா இருக்குல்ல. டேய், நாம ஏதோ சாப்பிடலாமடா. இதோடா சரக்க போட்டா உடனே சாப்பிட்டே ஆகணுமே. அம்மாண்ண, சாப்பிடறதுக்கு என்ன இருக்கு? சாப்பிட்றதுக்கா? சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, சிக்கன் சில்லி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பூஸ்ட், ஹார்லிக்ஸ், ராகி மால்ட், இது எதுவும் இங்கே இல்லை. அப்புறம் வேறு என்னதான் இருக்கு? சூப்பர். சாம்பார் தோசை தான் இருக்கு. சாம்பார் இருக்கா? அப்படின்னா பத்து தோசை கொண்டு வாங்க. என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? போய் சீக்கிரமாக கொண்டு வாங்க, போங்க. தோசை ரெடி. தனியாகவே சாப்பிட்டு தொலைக்கிட்டோம். சரியான சாப்பாடுற மாட்டா. ஆளி மூஞ்சி பாரு. பொறுமையா தின்னா. எப்படி அங்கே வர? தேவர் மலைக்கு போற வரைக்கும் சாப்பாட பத்தி பேசாம வாய நான் உடைச்சிருவேன். பாத்துக்க, இம்சப்ப நம்ம கிளம்பலாம்ல. ஓகே. Oh.
பூங்காற்றை போல் நீந்தி எங்கெங்கும் போவோமே, தடைகள் தான் நமக்கில்லையே. ஹோ மோகத்தின் போதையில் நூலில்ல பட்டம் போல் பறப்போமே நாம் மண்ணிலே. அடடா முன்னேறி போவோ, முகிலை கையோடு அணைப்போம், புதுப்பாதை போட்டே நாம் நிற்காமல் சென்றிடுவோ. கட்டுப்பாட்டையும் எட்டி மிதித்து சிட்டுக்குருவியாய் வானில் போவோமே, போவோமே. கனவுகளாயிரம் கண்ணு சுமந்து கவலை தொலைத்தே மிதந்தே போவோமே, போவோமே. ஹோ பூங்காற்றை போல் நீந்தி எங்கெங்கும் போவோமே, தடைகள் தான் நமக்கில்லையே. மோகத்தின் போதையில் நூலில்ல பட்டம் போல் பரப்போமே நாம் மண்ணிலே. தண்ணி அதிகமா ஊத்திட்டடா, அப்பதான் போதும். குடிட்டா சொல்லிக்கிட்டு தனியா நின்னு பண்ணுறான். ஒரு விதத்துல பார்த்தா அதுவும் நல்லதான்டா, சரக்கு வேற கம்மியா இருக்குல்ல. ஆமா ஆமா,
ஏய் நாம பிசர் சொந்தரடா ஏறுங்க இறா இறா போடா வேண்டி போடா பக்கத்துல அடிக்காத அரேடா போய் தொலைட்டான் காட்டுல பாம்பு கடிக்கிட்டான் நீ போ வாடாங்க அவன் மேல ஏன்டா போறீங்க டேய் மச்சி நீ வா என்னடா துணைக்கு வந்தியா பாட்டு பாடுறோம் அவனுங்க டான்ஸ் ஆடுறானுங்க பாத்தியா ஏற்கனவே நான் ரொம்ப காண்டு பிடிச்சிருக்கேன் வாய கிளறி ஏதாவது வாங்கி கட்டிக்காத இருங்கடா நானும் வரேன் உனக்காக நாங்க ஒரு பாட்டு பாட போறோம் என்னடாச்சு ஒண்ணுல திடீர்னு தூங்கிட்டேன் சரி இந்தா நான் ஓட்டுறேன் நீ போய் உட்காரப்போ உட்கார் தலைவர் எல்லாம் நம்ம சொன்ன மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஓகே நான் வந்துடுறேன்.
வர்ற டைம் தான், வந்துருவாங்க சார். டைம் வந்துருச்சு. ராஜா, என்னாச்சு? எல்லாம் சொன்ன மாதிரி தான் நடக்குது. சரி சரி, நாங்களும் வந்துடுறோம். இந்த ஆட்டத்துல உன் ரோல் என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. அத உன் வாயிலே சொல்றியா? கிருஷ்ணா, என்னது? சொல்றா, சொல்லு. சொல்ற வச்சு இதெல்லாம் பண்ணது யாருன்னு சொல்லு. ஏய், உனதான கேக்குற, சொல்லுடா, இல்ல உன கொன்னுடுவேன். மாப்ள, நீயா? ஆமா, நானே தான். சிவா, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா செட்டியாருக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். செட்டியார் அவர் என் மாமா தானே. வயசாயிடுச்சுல, அதான் புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது. நீங்க அந்த பசங்களை பாத்துங்க, அது போதும். ஓகே. நீங்க கவலைப்பட வேண்டாம், இதுதான் நம்ம பிளான். இதோ இந்த இடத்துல டைமண்ட் நம்ம கையில இருக்கும். அந்த பசங்க செத்து தொலைட்டோம், அவனுங்க ஆயுசு அவ்வளவு. எப்பவும் ராஜா மாதிரியே வாழணும்னு நினைக்கிறீங்களா? போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க மாமா, இது எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். டோன்ட் மூவ். யோ லூசு, என்னன்னா முட்டாள் நினைச்சே நீ. இது என் இடம், இவங்க எல்லாம் ஏன் ஆளுங்க. என்னை எத்தனை தடவை அவமானப்படுத்தியிருப்பேன், இப்ப என் கையாலேயே சாவ போறேன். ஏய் கொடிப்பாயில, நீ புத்திசாலிதான், ஆனா கொஞ்சம் அங்க பாரு கண்ணா. எவனாவது ஒரு அடி எடுத்து வச்சிங்க, அவ்வளவுதான். ஏன்னா நான் பிறந்ததுல இருந்தே வில்லன் தான்டா. எங்கடா டைமண்ட்? ஹே!
கை நீட்டி பேசினவங்க யாருமே இதுவரைக்கும் உயிரோட இல்ல. ஆனா நீ உயிரோட இருக்கணும். தினம் மானங்கட்டு செத்து பொழைக்கணும். புறம்போக்கு பரதேசி மாமா, என்னை இப்படியே விட்டு போகாதீங்க மாமா, கொன்னுடுங்க. தெருநாய் மாதிரி என்னால வாழ முடியாது. கொன்னுடுங்க, கொன்னுடுங்க, கொன்னுடுங்க மாமா. அண்ணா அண்ணா, இங்க பாருங்க, ராஜா வரா. போர்லங்க. நீங்க நான் கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணிட்டீங்க. எடுத்துக்கோ, இதுல நீங்க கேட்டதுக்கும் அதிகமாவே இருக்க பாரு. எனக்கே தெரியாத என் எதிரிய என் கண் முன்னாடி கொண்டு வந்திருக்க. பாசத்துக்காக எங்க உயிரை கூட நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம். ஆனா எங்களை எதிர்க்க எவன் வந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கண்டிப்பா அவனை விடமாட்டோம். அதுக்கு எங்க உயிரே போனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, நீங்க தைரியமா போகலாம். முதல்ல போய் ஒரு ஃபுல் வாங்கணும் மச்சான். ஆமாமா, அத அடிச்சாதான் இந்த ஹேங்ஓவர் தீரும். முதல்ல எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் மச்சான். எனக்கு அந்த ஆசை இருக்குடா. அப்படியே ஒண்ணே இல்ல மச்சான், ஒரு அஞ்சு பொண்ணுங்களே கல்யாணம் பண்ணனும். அப்படினா இவன் வீட்டு பக்கத்துல நம்ம எல்லாரும் குடி போயிரலாம். ஏய் மச்சான், பாம்பேக்குலாம் போலயா நீ?
என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம்? பேசாம ஒரு நாலு